பரபரப்பான முறையில் ஜெயிலர் படத்தினுடைய அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ரொம்ப சூப்பரான முறையில் சென்னையை சுற்றிய பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் இணைகிறாங்க, இந்த படத்தினுடைய ஒவ்வொரு நாள் முன்னேற்றம் என்ன, இந்த படத்தில் வேற என்ன சிறப்பு அப்படின்னு ரசிகர்கள் அதை ஆர்வமுடன் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்காங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லைங்க. இப்போ நடிகர் அவருடைய சோசியல் மீடியாவில் அவரே பகிர்ந்திருக்கார். என்னன்னா இவர் பேர் வந்து ரமேஷ் திலக். சூதுகவும் திரைப்படம், சூதுகவும் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கின்றார். இவர் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக பண்ணக்கூடிய நடிகர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் இப்போ ஜெயிலர் படத்தில் இணைந்திருக்கார். இதை யார் சொன்னதுன்னா அவரே சொல்லியிருக்கார் சோசியல் மீடியாவில். இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி தலைவருடன் நான் இணைந்து நடிப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். இவரும் ஒரு அசாத்திய நடிகன். ஏன்னா சூதுகவும் படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப அற்புதமாக அந்த ரோல் பண்ணியிருப்பார். இன்னும் நல்ல டிமாண்டி காலனியில் கூட இவர் நடிச்சிருப்பார். நல்ல ஒரு நடிகன் தாங்க இவரை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரமேஷ் திலக்கு. இப்போ இவர் இந்த படத்தில் இணைகிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெயிலர் படத்தில் வந்து ஒரு யூனிக்கான நடிகர்களை நெல்சன் நடிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த படத்தின் மேல இருக்க எதிர்பார்ப்பு பன்மடங்கு உயருது.